என் தாய் தகப்பனுக்கு மூன்றாவது பிள்ளையாக பிறந்திருந்தாலும் நான் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பெண் பிள்ளைகள் பிற்பாடு ஆண் பிள்ளை வேணும் என்று கோயில் கோயிலாக போய் வேண்டி விரும்பி என்னை ஆணாக பெற்றெடுத்திருந்தாலும் என்னுடைய பாலின அடையாளம் கொள்ளும் பொழுது என்னை பெண் என்று நான் உணர்ந்து நான் பெண் என்று அடையாளமாகி அந்த பெண் உணர்வோடு போராடி நான் பெண்ணாய் வாழ முயற்சி செய்யும் பொழுது இந்த உலகம் என்னை வித்தியாசமாகவும் வேதனைக்குள்ளாகவும் அவமானப்படுத்துகிறதமாக இருந்த உலகத்தில் எப்படி வாழப்போகிறேன் என்று யோசித்த பல நாட்கள் உண்டு. என் பிறப்பிலே ஒரு அர்த்தம் இல்லை, என் பிறப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஏன் ஆண்டவரே என்னை படைச்சிங்க, என் பிறப்பு ஒரு வேஸ்ட்டாக என்று பல நாட்கள் நான் பல நாட்கள் அழுது 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 ஆலயத்தில் நான் அழுது செபித்திருக்கிறேன். ஆனால் பெற்றோர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது பிறக்கும் பொழுது, ஆனால் வளரும் பொழுது அவர்களுக்கு நான் அவமானமாக நான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் ஒரு பொழுதும் அப்படி நினைப்பதில்லை. உங்களை என்னை நினைத்து அவர் மகிமைப்படுகிறவா, உங்களை என்னை நினைத்து அவர் மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துகிறவா, அப்படிப்பட்ட தேவன் ஒரு பொழுது நம்ம வெக்கப்பட விடுவதையும் இல்லை. பிறந்தேன், வளர்ந்தேன், என் உணர்வு என் பெற்றோர்களிடம் சொல்ல முடியவில்லை, ஆனால் என் செயல், என் பேச்சு, என் நடை, என் ஸ்டைல் எல்லாம் பெண்களைப் போல இருந்ததினால் அவர்கள் புரிந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு அவமானமாக நினைத்து என் மீது கோபத்தை காட்டினார்கள். படிக்கப் போகிற இடத்துல பிரச்சனை, படிக்க முடியாது, கூட இருக்கிறவர்கள் கிண்டல் கேள்வி பண்ணுவாங்க, எந்த சந்தேகத்தையும் டீச்சர்கிட்ட போய் கேட்கவும் முடியாது, கேட்ட அவரும் அவமானப்படுத்துவா. நல்ல படிக்கிற பிள்ளை, 10th நானூற்றி 436 மார்க் எடுத்தேன், நான் 12th என்னுடைய ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ண என்னால் முடியல. காரணம், நான் எப்பொழுது பெண்ணாக மாற முடியும், நான் ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன், நான் இறந்து போவது நல்லது, நான் உயிர் வாழ விரும்பவில்லை என்று பல தடவைகள் யோசித்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நம்முடைய படைப்பிலையும் அவர் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார் என்பது பின்பு தான் நான் புரிந்து கொண்டேன். ஒரு சகோதரி மூலியமாக தூத்துக்குடி சண்முகபுரத்தில் இருக்கிற பேதுரு ஆலயத்தில் இருந்த ஒரு சகோதரி எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி தேவ அன்பை குறித்து என்னோட உடன் பேசினா. அன்னைக்கு ஏற்றுக்கொண்டேன், எனக்காய் சிலுவையில் பலியான ஒரு தேவன் உண்டு, நான் பலி செலுத்த தேவை இல்லை, என் இருதயத்தை காணிக்கையை கொடுத்து போதும் என்று சொல்லி அந்த அன்பின் தேவத்தின் சிலுவையின் பாடுகளை புரிந்து அந்த 13 வயதிலே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என் குடும்பமும் சாமியாடி குறி சொல்லுபவர்கள், அவர்கள் அதிகமாக வெறுப்பை காட்டினார்கள். எங்கள் அப்பா அடித்தார், ஆலயத்துக்கு முன்னாடி என் ஷர்ட் காலரை பிடித்து இழுத்து ஆலயத்துக்கு போகக்கூடாது என்று அடித்தார். ஆனாலும் பைபிளை பேக்கில் ஒழித்து வைத்து படித்து கொண்டு இருப்பேன். ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும் பொழுதெல்லாம் ஆலயத்தில் போய் உட்காந்து அழுது செபம் பண்ணிவிட்டு தான் வருவேன். அந்த சகோதரி மூலிமா கிடைத்த அந்த சுபிசேஷத்தை ஆழமாக சிந்தித்து ரட்சிப்புக்குள்ளாக நடக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர்கிட்டையும் போய் அழுவேன், ஏன்பா ஏன் இப்படி படைச்சிங்க, என்னை ஒரு பெண்ணாக படைத்திருக்கலாமே, ஏன் இப்படி படைச்சிட்டீங்க, ஏன் யாருமே அன்பு காட்டுவதில்லையே, யாரும் என்கிட்ட சந்தோஷமாய் பேசுவதில்லையே, நல்லா பேசினவங்க எல்லாம் ஓரமாக ஒதுங்கி போகிறாங்களே, ஏன் டாடி நான் என்ன தப்பு பண்ணேன், என் தம்பி கூட எனக்கு பிடிக்காம ஆயிட்டாங்க, நான் என்ன செய்யட்டும், எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, ஸ்கூலில் விளையாடும் பொழுது பசங்க சேர்த்துக்கொள்வது இல்லை, வெளியே நல்ல நண்பர் என்று சொல்லிக்க ஒருத்தர் கூட கிடையாது, யார்கிட்டையும் மனசு திறந்து என்னால் பேசவும் முடியல, என் வாஞ்சை விருப்பத்தை சொன்னால் என்னை பைத்தியக்காரி என்று நினைக்கிறாங்க, நான் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி அழுது செபிக்கும் பொழுது கத்து திருநங்கைகளை குறித்த சம்பவங்களை நான் பேப்பரில் டிவியில் பார்க்க முடிந்தது. அந்த டிவி மூலியமாக பார்த்த திருநங்கை எல்லாம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த கூத்தாண்டர் கோயிலில் போய் தாலி கட்டி தாலி அறுத்து சில சடங்காச்சாரங்களை பண்ணி அவருடைய சாட்சிகளை போடப்பட்டு இருந்ததை பார்த்துருந்தேன். பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு என்னை போல இருக்கிறார்களா இவர்கள், என்னை போல பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறார்களே, அவங்க வாழ்க்கை என் வாழ்க்கை ஒரேமாக இருக்கான்னு, அவங்க எல்லாம் பெண்களை போல இருக்காங்க, நான் மட்டும் ஆம்பளை பை மாதிரி தோற்றத்தில் இருக்கனே, என்னாலே அவர்களை போல வர முடியுமான்னு சொல்லி அழுது செவ்மணி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து நான் கேட்டேன். ஆண்டவரே, அந்த திருநங்கை கூட்டம் அன்னைக்கு திருநங்கின்னு சொல்ல மாட்டாங்க, அலி 9 ரொம்ப அவமானமான வார்த்தையினாலே காயப்படுத்துவார்கள்,
அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு நபர் இந்த வேதத்திலுடைய வார்த்தையை கொண்டு என்னோட பேச வேண்டும், அப்படி அவர்கள் பேசினால் நான் உங்கள் ஊழியத்தை செய்ய எனக்கு நீர் அழைப்பு தருகிறீர் என்று இப்படியாக எனக்கு உறுதிப்படுத்தி தாருங்கள் என்று ஜெபித்தேன். கர்த்தர் அதே மாதிரி என் ஊழிய அழைப்பை உறுதிப்படுத்தினார். ஒரு திருநங்கையை சந்தித்தேன். அவங்கள் வேத வார்த்தைகள் ஏசிய தீர்க்கதர்ஷன புத்தகத்திலே 56 3, 4, 5 வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தை குமாரன் குமாரத்திகளுக்குரிய இடத்தின் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் என்றும் அழியாத நித்திய நாமத்தையும் நான் தருவேன் என்று சொல்வேன். அவருடைய பலிகள் ஆலயத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி அந்த ஆலயத்தில் அவர்களுக்கு இடமுண்டு, சகல ஜனங்களுக்கும் அது செப்ப வீடு என்று சொன்ன வார்த்தைகளை அந்த திருநங்கை மூலியமாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அன்னகர் என்று சொல்லப்பட்டு இருந்த ஒரு பதம், ஆனால் அந்த வார்த்தையை பெற்ற பிற்பாடு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன், பெரிய பெரிய சாம்பவன்கள் கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். இந்த வாசனத்தை குறித்து யாரும் உபதேசம் பண்ணி நான் கேட்டதில்லை. ஆண்டா முதல் முறையாக நாங்கள் கேட்டவுடன் அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி நான் சந்தோஷத்தோடு எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னேன், அம்மா நான் ஊழியம் செய்ய நான் கடந்து போகிறேன் என்ற உடனே நம்ம குடும்பத்தில் யாருப்பா ஊழியக்காரராக இருக்காங்க, நீ வீட்டுக்கு தெரியாமல் நீ அவனஸ்னன் எடுத்து அதுவே உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டுவார் அடிப்பார், ஊழியம் பண்ண போகிறேன்னு சொல்கிறியே, கோமாய் பேசிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க, பிச்சை எடுக்க போகிறடா நீ என்று நான் சந்தோஷத்துடன் ஆண்டவர் என் சபத்தை கேட்டாரே என்று சொல்லி தொடர்ந்து அந்த திருநங்கைகளோடு அதிகமாக ஐக்கியம் வைத்ததினால் என் ஆவிக்குரிய சீமை விழுந்து போனது. அவர்களோடு சேர்ந்து ஊர் ஊராக நடனமாடம் போயிட்டேன். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் போய் ஜெபிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன், வாலிபர் அன்னமார்களோடு சேர்ந்து கிராம ஊழியங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் என்னை கூட்டிகிட்டு போய் சாட்சி சொல்லி அங்கே ஜபம் நடத்துவோம். எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த திருநங்கைகளோடு உலக வாழ்க்கைக்குள்ளே ஐக்கியப்பட்டதுனால அப்படியே என் சிந்தையெல்லாம் மாறிவிட்டது. ஆனால் கத்தர் ஒரு அடி கொடுத்து மீண்டுமாக திருப்பினான். குலசேகர பட்டணத்தில் இங்கே திருநங்கை எல்லாரும் சேர்ந்து காப்பு கட்டி அந்த பெண் வேலம் வேடம் போட்டு ஆடிட்டு போவாங்க. அப்போ என்னால் பெண் ட்ரெஸ் போட்டு சுற்றி வருவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, வீட்லேயும் இருக்க முடியாது. அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுவேன், காப்பு கட்ட மாட்டேன், ஆனால் பெண் ட்ரெஸ் போட்டு மேலத்துக்கு ஆடிக்கொண்டே போவேன். ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும், ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை, அழைப்பு பெற்ற பிள்ளை, தேவனுடைய நாமத்தை உலகத்திற்கு சாட்சியை நிற்க வேண்டிய நான் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து ஆடிக்கொண்டு போயிட்டு வரும் பொழுது எங்கள் வீட்டுக்கு தெரிய வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, உன்னை ஆம்பளையே பெற்றெடுக்கும் போது இருந்த ஆசையும் கனவுகளையும் நீ சிதைச்சிட்ருக்க, என் குடும்பத்தை அவமானப்படுத்துகிற, நீ உயிரோட இருக்கிறது காட்டு செத்துப்போ, என் பிள்ளைகளுக்கு வரன் வருமா இல்லையான்னு தெரியல, பொண்ணை கேட்டு யார் வருவாங்க, தம்பிக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க, அவமானமாக இருக்கிற, செத்துட்டி நான் 3 நாள் அழுதுட்டு என் வேலையை பார்ப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை என் இருதயத்தை உடைத்தது. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணாமல் உமை காயப்படுத்தினேன், உமக்கு பிரியமில்லாமல் நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் என் தாய்க்கு என்னை பிடிக்கலை, நான் செத்துடுறது நல்லதுன்னு சொல்லி தூக்க மாத்திரை எடுத்து தண்ணீரில் கலந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கத்து பேசுகிறேன், இன்றைக்கி ஜீவன் போனால் எங்கே போக நம்மளோட வாழ்வு, நரகத்திற்கு அஸ்வாமி, சத்தியத்தை அறிந்த நான் சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டேன் அப்பா, என்னை மன்னிங்க, என்னை நேசிக்கவோ அன்பு பாராட்டவோ ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லையானவர், நான் ஏன் வாழணும்னு நினச்சிட்டேன், ஆனால் என்னை நேசிக்க ஒரு தெய்வன் உண்டு, எனக்காய் ஜீவன் கொடுத்த நீர், இந்த உலக மக்கள் மத்தியில் என் தலையை உயர்த்த நீர் போகிறேன், ஒரு விசை ஜீவனை கொடுத்தீங்கன்னு உங்கள் ஊழியத்தை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் ஜீவனை தந்தா. மீண்டும் கால்டுவெல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரப்பேட்டை நாடர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தேன், நான் 12th நல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல, பாதியில் விட்டுட்டு கால்டுவெல் ஸ்கூலில் அங்கே இருக்கிற சிஎஸ்ஐ ஐயர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு கால்டுவெல்ல மீண்டுமாக என்னை சேர்த்தாங்க. சேர்ந்து படித்தேன், கொஞ்சமாக மார்க் எடுத்து என்னால் நிறைய மார்க் எடுக்க முடியல, பெண்ணாக எப்பொழுது மாறுவேன் என்று யோசித்து கொண்டு இருந்தேன். ஆனால் மார்க் கம்மியாக வாங்கினதை பார்த்து எங்கள் வீட்டில் ரொம்ப அதிருப்தி, நல்லா படிக்கிற பிள்ளை படிக்காமல் போயிடுச்சு, படிக்கலைன்னா பரவாயில்ல, நல்லா படித்த பிள்ளை இப்படி கம்மியாக மார்க் எடுத்துகிட்டே ரொம்ப வேதனைக்குள்ளாக பேசினவுடன் என்னை மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக காலேஜ்க்கு அனுப்பின பார்த்தாங்க. நான் போக மாட்டேன்னு சொன்னேன், அம்மா
ஸ்கூல்லையே என்னை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. காலேஜுக்கு போனால் என்னை தாங்க முடியாது அந்த அம்மா. ஏன்னா நடக்கிறதையும் பேசுகிறதையும் பார்த்து அந்த பசங்க ஆம்பளை பிள்ளைங்களோட இருந்து தான் படிக்கணும், என்னால் முடியாது. என்னை அவமானப்படுத்துவாங்க, நான் படிக்க போகலைன்னு சொன்னேன். படிக்க போகலைன்னா வேலைக்கு போ, உன்னால் உங்கள் அப்பா கிட்டே என்னால் பதில் சொல்ல முடியல என்று திட்டி வேலைக்கும் போனேன். என்னால் வேலை செய்யவும் முடியல. ஆண்கள் பெண்களுக்குள்ளாக வேலை செய்து பல அவமானத்தின் மத்தியில் அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். அவமானப்படுத்துகிறாங்க, படிக்க போக மாட்டேக்க, வேலைக்கு போக மாட்டேக்க, நீ பிறந்தது வேஸ்ட், நீ பிரயோஜனம் இல்லை என்று சொன்னாங்க. உன்னால் என்ன லாபம், உன்னால் எதற்கு நீ பிறந்த? அவங்ககிட்ட நான் உங்களுக்கு நான் கஷ்டம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போய் திருநங்கை மக்களோடு இருந்து அவங்களோட சேர்ந்து ஒரு கிறிஸ்தவ திருநங்கை வீட்டில் தான் இருந்தேன். அவங்க கடைக்கடையும் கைத்திட்டி பிச்சை எடுத்துகிட்டு வந்த பணத்தில் எனக்கு சாப்பாடு போட்டாங்க. ஆனால் என் தேவையை நான் பூர்த்தி செய்யணும், அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நானும் கடைக்கடையாய் அவங்களுக்கு தெரியாமல் போய் கைத்தட்டி வசூல் பண்ண போயிட்டேன். போகும்போதெல்லாம் அவமானம். ஏன் எங்கிருந்து வந்தேன்? 2003 2002 ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. திருநங்கைனா என்னன்னே தெரியாது, இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்னு கூட ஊழியக்காரர்கள் கூட தெரியாது. காரணம் அவங்க எல்லாம் பாவம், பாவத்தின் விளைவு, அவங்கெல்லாம் பிசாசின் பிள்ளைகள் என்று ஊழியக்காரங்களை சொல்லி திருச்சபையில் சேர்க்கிறதே இல்லை. திருச்சபைக்குள்ளே உடலன்னு அவங்க எங்கே போய் அவங்க என்ன செய்வாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுவாங்க? நேற்று தினத்தில் உங்கள்கிட்ட சொல்லி வந்தேன், திருச்சபைக்குள்ளே வர முடியாமல் எத்தனையோ கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்த திருநங்கை பிள்ளைங்க இருக்காங்க. இன்றைக்கி விசுவாசத்தை விட்டு வழி விலைக்கு வேறு மார்க்கத்துக்கு போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம அரவணைச்சு சேர்க்காததுனால அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதத்தை ஆகிய பெற்றோரும் திருச்சபையும் அந்த பல் அவங்களுக்கு ஆண்டவர் அவங்கக்கிட்ட தான் கணக்கு கேட்பார் என்று சொல்லி வந்தேன். போனேன், கை நீட்டி காசு வாங்கும்போது உடம்பெல்லாம் கூசிச்சு. நல்ல குடும்பம், நல்ல ஆசையை வளர்த்தாங்க. ஆம்பளை பிள்ளை கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி கை நீட்டி பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மனசை தேத்தி அவமானப்பட்டு வாங்கும் பொழுதெல்லாம் அசிங்கப்படுத்தி அந்த காசை கொடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் பயப்படுவாங்க. அந்த காலத்தில் பயம் கிடையாது, ஏன்னா கொஞ்சம் திருநங்கைகள் தான் உண்டு. இங்கே பிழைப்பு இல்லாததுனால எல்லாம் பாம்பே, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூருக்கு அப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஓடி போய் அங்கே போய் தங்கள் பெண்களாக வாழ்கின்ற சூழலை உண்டாக்கி அங்கேருந்து திருநங்கை கிட்ட அடைக்கலமாகி அங்கே அப்படி வாழ்ந்து வந்தாங்க. நான் சென்னைக்கு போயிருந்தேன். ஆனால் நான் படித்த பட்டமும் வாங்கின எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் அடையாளட்டமும் பயனில்லை, அவமானம் மாத்திரம்தான். ஸ்கூல் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனோம்னா வரிசையில் யாரும் உட்கார விட மாட்டாங்க. போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, நல்ல இடத்துல வீடு கொடுக்க மாட்டாங்க. இப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. பஸ்ஸில் உட்காந்துருந்தோம்னா கண்டக்டர் டிக்கெட்டை கொடுத்துருவார், ஆனால் சீட்டில் உட்கார விட மாட்டார். வேறு யாருக்காவது உட்கார சொல்லி நம்மளை எழுப்பிவிட்டு, ஏய் எந்திரி உனக்கெல்லாம் ஒரு சீட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது உட்கார வச்சு நிறுத்தி வைப்பாங்க. நடக்கும்பொழுதெல்லாம் கல்லெடுத்து அடிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட சூழலின் மத்தியில் எப்படி உயிரோடு வாழப்போகிறேன் நடவரேன், இப்படி பிச்செடுக்கிறதா என் வாழ்க்கையா என்று யோசித்து பல நாட்கள் ஒரு திருச்சபைக்கு போனேன். அந்த திருச்சபையில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் என்னை விரட்டி விட்டுட்டார். ஆனாலும் ஆண்டவரை விட்டு நான் விலகலை. ஆண்டவர் எப்படி நடத்துவார், எப்படி உயர்த்துவார்? அடைக்கப்பட்ட வாசல்கள் ஃபுல்லாக சுற்றி சுற்றி இருக்க பார்த்து பயந்து ஓடினவங்க உண்டு. விரும்பி பேச வரமாட்டாங்க. திடீர்னு என்று மயக்கு போட்டு விழுந்தால் கூட தூக்கவோ உதவி செய்ய வராத உலகம். என்னப்பா செய்யறதுன்னு சொல்லி ஒரு நாள் கலெக்ஷன் பண்ண அந்த சில்லற காசை எடுத்து உட்காந்து எண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஏரியா ரவுடி வந்து கத்தி காட்டி அதிலிருந்து என்கிட்ட கமிஷன் காசு கொடு என்று சொல்லி என்னை மிரட்டி என் கையில் இருந்து பிடுங்கிட்டு போனான். இதே போல் நிறைய திருநங்கைகளுக்கு நடக்கும். ரோட்டில் நிற்கும் பொழுது கத்தியை வச்சு மிரட்டுவாங்க, திடீர்னு முகத்தில் பிளேடு போட்டுடுவாங்க. கத்தி முனையில் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. நைட்டு நேரம் தவறாய் நிற்பார்கள், அப்பொழுதும் பிரச்சனை தான். ரவுடிகளும் குடிபோதையில் இருக்கிறவங்களும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ள இருந்ததுனால ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஆண்டவர் பாதுகாத்து தருவான். பிச்சை எடுத்த காசை எடுத்து எண்ணும் பொழுது அவன் கையில் கொடுத்துட்டு வருத்தத்தோடு எழும்பி பஸ்ஸில் உட்காந்துருந்து என் பக்கத்தில் ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் வந்து உட்காந்துடு என் முகத்தை பார்த்துட்டு பயந்து எழுந்திரிச்சு வேறு சீட்டில் போய் உட்காந்துட்டான். யாரும் என் பக்கத்தில் உட்காரலை. பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டம்,
பெண்கள் எல்லாம் நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனால் என் பக்கத்தில் இந்த சீட்டு வெறுமையாக இருந்தது. அவங்க கிண்டல் கேலி பண்ணலை. ஆனால் என் பக்கத்தில் யாரும் உட்காரது எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. இனிமேல் நான் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துகிட்டு உட்காரும் பொழுது தான் வீட்டுக்கு திரும்பிட்டேன். பட்னி வந்தாலும் சேர்த்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நான் பிச்சை எடுக்க போகக்கூடாது என்று. அப்போ தான் இசிஐ ஸ்தாபனத்தில் இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா இந்திய சுவிசேஷ திருச்சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ரெவரண்ட் என்னை தேடி வந்து திருநங்கமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு நான் அறிமுகமாக்கி என் சாட்சியை கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, நீ பைபிள் கிளாஸ்க்கு போகணும். நான் பெண்ணாக மாறி இருக்கேன், என்னை எப்படி சேர்த்துப்பாங்க, நீ வா வந்து படி, ஆண்டவர் உனக்கு திட்டம் வைத்திருக்கிறார். நம்பிக்கை இல்லாமல் போனேன், ஏதோ ஊழியக்காரர் கூப்பிடுறாரே என்று சொல்லிட்டு போய் பார்த்தேன். 4 வருஷம் சரம்பூர் யூனிவர்சிட்டி பேப்பர்ஸ் எழுதணும், பேச்சுலர் ஆஃப் தியாலஜி. முடியுமா என்னால், ஃபீஸ் கட்ட முடியுமா, வெறுமையாக இருக்கிறேன்னு. மற்றவங்களை சார்ந்து இருக்கிறேன்னா பிச்செடுத்தாவது ஏதாவது ஒரு வருமானம் இருக்கும். ஒன்றுலேயே ரெகுலர் கிளாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பிஷப் சொல்கிறாங்க, போ உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், படி போயின்ட்டு போய் படித்தேன். முதல் நாள் காலேஜுக்கு ஆசை ஆசையாக நான் கிளம்பி போனேன். சுடிதார் போட்டு லாங் சீஸ் நோட்டு எடுத்துட்டு பைபிள் கையில் வச்சுட்டு நடந்து போய் பஸ் ஏற போனேன். அதிகாலையில் ஒரு குடிகாரன் வந்து நின்று என்னை பார்த்து பரியாசம் பண்ணி, என்ன பைபிள் தூக்கி அல்லையிலையோ குட்டத்துக்கு போயிட்டியா என்று சொல்லி என்னை அவமானப்படுத்தி சின்ன கத்தியை வைத்து என்னை மிரட்டினான். வா என்று என் துப்பட்டை அவன் கையில் சுருட்டி கொண்டு பிடிச்சி இழுத்தான். அழுது, யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்களா அப்பா, குடிபோதையில் இருக்கிறவன் ஏதாவது என்னை பண்ணிடுவான் சுவாமி. நான் என்ன பண்ணட்டோ, பக்கத்தில் இருந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க கத்தியை பார்த்து. நான் முதல் நாள் காலேஜுக்கு போனேன் சுவாமி, நான் போகலைன்னா என் மேலே எப்படி நம்பிக்கை வரும், முதல் நபர் நான் போகலைன்னா இப்படி என் நம்பிக்கை வச்சு 4 வருஷம் ஃபீஸை கட்டுவாங்க, முதல் கோணலாகி ஆயிடுவிடக்கூடாதுன்னு சொல்லி வானத்தை நோக்கி பார்த்து அழுது ஜெபம் பண்ணேன். ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே டாடி, என் தாய் தகப்பனுடன் பிறந்தவங்க அத்தனை பேரை நினைச்சு பார்த்தேன், ஆனால் அங்கே கூட இருந்த ஒருத்தர் கூட உதவி செய்ய வரல. ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா ஓடி வந்து உதவி செய்கிறத உலகம், ஒரு திருநங்கைக்கு மட்டுமே ஓடி வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறது. சடுதியா ஒரு ஆற்றில் வந்த ஒரு சகோதரன் அவரை தள்ளிவிட்டு என்னை ஆற்றில் ஏறி உட்கார வைத்து கூட்டிகிட்டு போனார். நான் கேட்டேன், ஏன்னா உனக்கு ஏன் இந்த அக்கறை, அத்தனை பேர் ஓடிட்டாங்க, காரில் போனவங்க கண்ணாடி இறக்கி பார்த்துட்டு போனாங்க, டூ வீலரில் போனவங்க ஸ்லோ பண்ணிட்டு என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க, எந்த ஆண்மகனும் எனக்கு உதவி செய்ய வர விரும்பப்படலை, ஏன் நான் திருநங்கைங்கிறதுனால நீங்கள் மட்டும் ஏன் எனக்கு உதவி செய்ய வந்தீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னார், சென்னை பட்டணத்தில் எந்த திருநங்கை கையிலும் பைபிளை தூக்கி நான் பார்த்ததே இல்லை, முதல் முறையாக உன் கையில் நான் பைபிளை பார்த்தேன், உனக்கு உதவி செய்ய வந்தேன் என்று சொன்னாங்க. பைபிளை தூக்குவது எவ்வளோ பெரிய பிரயோஜனமாக இருந்தது. காலேஜுக்கு போனேன், அவங்க சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் இருந்து வந்து படிக்க வேண்டாம், உங்கள் பெண்கள் தங்கியிருக்கிற விடுதியில் உங்களுக்கு ஒரு இடம் தவிர தங்கியிருந்து படிங்க. தங்கி படித்து பல போராட்டங்கள் மத்தியிலும் 4 ஆண்டுகள் முடித்து அந்த பட்டத்தை கொடுக்கும்போது சொன்னாங்க, இந்தியாவிலே முதல் திருநங்கை வில்லியம் கேரி வந்து சரம்பூர் யூனிவர்சிட்டி நிறுவின நாட்களில் இருந்து எந்த திருநங்கையும் சேர்ந்து படித்ததை சரித்திரம் இல்லை, ஆனால் முதல் முறையாக நீங்கள் படித்து இந்த பட்டத்தை வாங்குறீங்க. கையில் கொடுத்தாங்க, பல 1000 உட்காந்துருந்தவங்க மத்தியில் சாட்சி சொல்லிட்டு பட்டத்தை வாங்கிட்டு எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கை அடுத்த கட்ட என்ன ஆகும் தெரியல, ஆனால் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு ஊர் ஊராக போய் கொடுக்கலாம், அப்படி ஊழியம் செஞ்சுட்டு போயிடலாம்னு நினச்சேன். நான் ஆண்டவர் அந்த படித்த ஸ்தாபனத்தில் ஒரு திருச்சபைக்கு போதகராய் கொண்டு போய் நிறுத்தினான். 2011 செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடராஜபுரம் என்ற ஒரு கிராமத்தில் கொண்டு போய் ஊழியக்காரியாய் கற்று கொண்டு போய் அடையாளமாக்கினான். பேப்பரில் டிவியில் வந்தது, இந்தியாவிலேயே முதல் திருநங்கை போதகர் என்று. இந்தியாவில் முதல் திருநங்கை போதகர் தோமா இந்தியாவுக்கு வந்து திருச்சபை நிறுவன நாட்களிலிருந்து எந்த திருநங்கையும் சீலக்கட்டி சபையை நடத்தினதாய் சரித்திரம் இல்லை, ஆனால் ஆண்டவர் முதல் முறையாக ஒரு சரித்திரத்தை கற்று தந்தார். இந்திய திருச்சபை வரலாற்றில்
திரும்பி பார்க்குறேன் என் வாழ்க்கை, கடந்து வந்த பாடுகளை பார்க்குறேன், புறக்கணிப்பு, கல்யாண வீட்டுக்கு போக முடியும், சொந்த பந்தங்க வீட்டுக்கு போக முடியாது, அம்மா அப்பா தேடி வரல, பல ஆண்டுகள் ஆயிற்று, சாப்பிட்டேன் நான், தூங்கினேன் நான், உயிரோட இருக்கிறேன் நான் விசாரிக்கல, யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்த அடையாளம் உயர்ந்த ஒரு அடையாளத்தை இந்திய திருச்சபையின் வரலாற்றில் ஆண்டவர் இடம் பிடிக்க கர்த்தர் மாற்றியிருப்பார் என்று. அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்தில் இல்லை, யாருமே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது. திருநங்கை மத்தியில் ஊழியம் செய்ய ஆரம்பித்து இன்னைக்கு 3 திருநங்கையர்கள் ஊழியர்களாக உருவாக்கி வைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். 5 திருநங்கை பிள்ளைங்க வந்தார். அம்மா வீட்டை விட்டு வந்துட்டோம், எங்கள் அம்மா அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளலை, நீங்கள் அம்மாவா எனக்கு இருப்பீங்களா? இருக்கிறம்மா. இந்த பெண்மைக்குள்ளே இருக்கிற அந்த தாய்மை, நீங்கள் என்னை அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு பெருமை என்று சொல்லி அவங்கள என் திருநங்கை முறைப்படி என் பிள்ளைகளாக நான் அவர்களை எடுத்துக்கொண்டேன். முழங்கள் படிட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் தான் கடக்கடையாக போய் பிச்சை எடுத்து அவமானத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் வாழ்ந்து வந்தேன். ஆனால் எனக்கு தேடி வந்த பிள்ளைகள், அவங்க யாரும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்று ஜெபம் பண்ணேன். அவங்களையும் சாட்சியாக மாற்றுங்க. ஆண்டவர் மாற்றினார் பாருங்கள். நான் வழியோடு சுமந்து பெற்றெடுக்கலை, நான் பெற்றெடுக்காத என் பிள்ளைகளுக்காக ஆர்டர் செய்த காரை இந்தியாவில் முதல் சப் இன்ஸ்பெக்டராக ஒருத்தியை உண்டாக்கினார். இன்னொரு பிள்ளைய சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் ஜிஹெச்சில் லேப் டெக்னீஷியனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல் இந்திய திருநங்கை என்ற அடையாளத்தோடு முதல் நபராக 2 பேர் இன்ஜினியரிங் முடித்தாங்க. ஆண்டவர் இன்னொரு பிள்ளை என்ஜிஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கள் அம்மா அப்பா கூட போய் இருக்கேம்மா, போம்மா, போயிரு. எப்படி கர்த்தர் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்றா. பல கனவுகளோடு வழிகளோடு சுமந்து பெற்றெடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரா? கேட்பாரா இல்லையா? கேட்பார்னு சொன்ன உங்களோட ஜெபத்தை மட்டும் சீக்கிரமாக கேளு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கின்றமா. பல இடங்கள் போராட்டம், குடும்பத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி என்கிட்ட கேட்காம எந்த டேட்டும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பாரதி, உன்னுடைய ஷெட்யூலில் என்ன டேட் ஃப்ரீயாக இருக்குது சொல்லு, அன்றைக்கி பார்த்து வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். என் சகோதரியோ என் சகோதரன் வீட்டிலையோ ஆண்டவா என்னை கனப்படுத்தி வச்சிருக்கிறா, ஆண்டவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறவா, வெக்கப்படாதபடி கத்த தலைகளை நிம்மர வைத்திருக்கிறார். உன்னால் என்ன பிரயோஜனம் உண்டுன்னு சொன்ன என் தாய் தகப்பனுடைய கடனை அடைத்து அவர்களுக்கு உதவி செய்ய என் பொறுப்புகளை நிறைவேற்றும்படியாக கத்தர் மாற்றியிருக்கிறார். கத்த நல்லவா. போகிற இடமெல்லாம் மகிமை. பஸ் ஏற தெரியாது, ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலு அப்படின்னு வாழ்ந்த என் உலகத்தில் பஸ் ஏற தெரியாது, தமிழ்நாடை தாண்டி போக தெரியாது, தூத்துக்குடி விட்டு வேறு ஊருக்கும் போகும் தெரியாது. சென்னைக்கு போனேன். ஊழியத்துக்காக மற்ற மாநிலத்துக்கும் கர்த்தர் கொண்டு போக வைத்தார். இந்தியா முழுவதும் ட்ராவல் பண்ண வைத்தார். ஃப்ளைட் ஏறி வெளிநாடுகளுக்கும் சென்று கர்த்தருடைய வார்த்தையில் கொடுக்க கர்த்தர் மாற்றினார். திருநங்கையாய் கொண்டு போவாங்களா? நிச்சயமாக. கர்த்தரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாதது ஒரு காரியம் கூட இல்லை. ஆமென், ஆமென். என்ன இது, ஷோவை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். டிவி போட்டால் பொட்டிக்கு முன்னாடி தான் உட்காந்து அழுகுறிய சிரிக்கிறிய, இல்லை ஒரு உணர்வு வருது இல்லை? சீரியல் பார்த்துட்டு வந்தீங்கள அழுகுறாங்க, உட்காந்து கவலைப்படுறாங்க. உணர்வற்ற பொட்டிக்கு முன்னாடி உட்காந்து அது நம்மளை அழ வைக்குது, சிரிக்க வைக்குது, எதிர்பார்ப்பை வைக்குது. ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கும் போது நம்ம உற்சாகமாக இருக்கணும். ஹாலேலூயாம், ஹாலேலூயாம். அப்படிப்பட்ட நல்ல தேவன் விளிம்பு நிலையில் கடந்தேங்க. சமுதாயமே புறக்கணித்து அருவறுப்பாக எண்ணப்பட்ட ஒரு கூட்டத்தை தனக்கென்று ஏற்படுத்தி கொண்டு இன்னைக்கு அவர்கள் மத்தியிலும் ஊழியத்தை செய்து அவர்களையும் ஊழியர்களாய் உருவாக்கி கத்தர் எடுத்து பயன்படுத்துவார். நாம் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தாய் தந்தை வெறுத்து போட்டாலும் சேர்த்து கொள்ளுகிற தேவன், தம் மண்டை வந்த ஒருவரும் வேண்டாம் என்று சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் அனைத்து சேர்த்து கொள்ளுகிற தேவன். தன் இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை அனைத்து ஜனங்களுக்கும் எல்லோருக்காக சிந்தின தேவன் எங்களை மட்டும் நரகத்தில் தூக்கி போட்டுட்டு வரேன்னு
மனந்திரும்புகிற யாவருக்கும் அவர் ஏற்றுக்கொள்கிற யாவருக்கும் அப்பா பிதாவின் கூப்பிடு பண்ணுகிற உரிமையை கொடுத்தவராச்சே. அப்படிப்பட்ட தேவன் எனக்கு எங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறவர். ஹலலுயம் அலேலுயம் கத்த நல்லபா. ஆமீன் சொன்னவங்களுக்கு மட்டும் நல்லவராக இருமாண்டவரே. கத்த நல்லவரா இல்லையா? இந்த நாளிலே வசனத்துக்குள்ளாக கடந்து போவோம். நான் முடிச்சுட்டு உடனே